நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 18 வயதில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு வாலிபருடைய ஜாதகத்தை பார்க்கிறோம். இது 18 வயதில் தற்கொலை செய்து கொள்வது என்பதே சற்று வித்தியாசம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒன்றுதான். அதே நேரத்தில் அந்த ஜாதகமும் வித்தியாசமானதுதான், ஒரு பார்ப்பதற்கு அரிதான ஒன்று. அதே போல என்ன சில விஷயம், நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கின்றன அவர் ஜாதகத்தில். இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பு என்பது சற்று எல்லா விதத்திலும் ஒரு மாதிரியான ஒரு ஜாதக பலனை குழப்புகின்ற அமைப்பு. பதினெட்டு வயதில் இவருடைய மரணம் நிகழ்வதற்கான அமைப்புகள் என்ன? இதில் உள்ள ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, பதினெட்டு வயசில் இவர் சாக போகிறார், இறந்து விட்டார், இறக்க போகிறார் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு அமைப்பினும் சில நிலைகள் சில நேரத்தில் எல்லாவற்றையும் 100% நடக்கும் நடக்க போகும் அனைத்தையும் அறிந்தது பரம்பொருள் மட்டுமே என்கின்ற நிலைமையில் ஒரு ஜோதிடனால் 100% துல்லியமான பதில் சொல்ல முடியாது. ஆயுர்தாய கணக்குகளாக இருக்கட்டும், மேம்போக்கான சில நிலைகளாக இருக்கட்டும், சில நேரங்களில் ஜோதிடனை எல்லா நிலைகளிலும் ஏமாற்றும். இந்த உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்புன்றது பெரும்பாலான நிலைகளில் வந்து சிறிது மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால தான் பெரும்பாலான ஜாதகங்களில் சில விஷயங்கள் குழப்பும். எல்லோரும் ஜோதிடத்தை அறிந்து விடுவதில்லை. முழுமையாக தெரிகின்ற அளவிற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானிகளே நம்முடைய ஜாதக அமைப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க, மனிதனாக பிறந்த ஒருவன் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவனுக்கு 300 ஆண்டுகள் 2.5 முழு ஆண்டுகள் முழு ஆயுள் தேவைப்படும்னு சொல்லிட்டு, ஆகவே சில ஒரு அபூர்வமாக பலனெடுக்க குழப்புகின்ற ஒரு அமைப்புகள். சரி, இவருக்கு அற்பாயுள் அமைப்பு என்றது என்ன? சனி தன்னுடைய வீடாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சமானாலும் 8ஆம் அதிபதி உச்சமானாலும் அவர் இன்னொரு நிலையில் 4 டிகிரிக்குள் இன்னொரு உச்சனின் பார்வையை பெற்று பலவீனம் அடைகிறார். லக்னாதிபதி உச்சமானாலும் அவர் இன்னொரு நிலையில் 2 டிகிரிக்குள், அதாவது சனி லக்னாதிபதியை 10ஆம் பார்வையால் பார்க்க, ராசியை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது ஒரு பெரிய அமைப்பு. இந்த அமைப்பின்படி இங்கே லக்னம் இருளடைந்து, லக்னத்தில் ராகு அமர்ந்து ராசி இருளடைந்து செவ்வாயின் பார்வையாக பார்க்கப்படுகிறது பலவீனம். 8ஆம் பாவகத்தை லக்னாதிபதியை பார்க்கின்ற அதே சனி 7ஆம் பார்வையால் 8ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். 8ஆம் பாவகத்தையும் ஆயுள் பாவகத்தை பார்க்கிறார். சனி ஆயுள் பாவகமான 8ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமே இங்கே நன்மைகள் என்று சொல்லப்படுகிறது. மரணம் எப்போது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம், மரணத்தின் தன்மை எப்போது நடக்கும் அப்படிங்கிறது வந்து மாரக அஷ்டம பாதகாதிபதியுடைய நிலைகளில் தான் மரணம் நடக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. மாரகாதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி என்கின்ற நிலைமையில் தான் உங்களுக்கு மரணம் நடக்கும். இவருக்கு சுக்கரதசை புதன் புக்தி, சுக்கரதசை புதன் புக்தி சந்திர அந்தரத்தில் இவருக்கு மாரகம் நடந்திருக்கிறது. அன்னைக்கு டேட்டு காம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுக்கரன் இவருக்கு முதலில் 10 வருடம் லக்ன அதிபராக செயல்பட்ட நிலைமையில் பின் 10 வருடம் 6ஆம் அதிபதியாக செயல்பட்டிருக்கிறார். சரி, நம்பர் 1, புதன் வந்து இவருக்கு 2-5 குடையவர், ஸ்திர லக்னத்திற்கு 3-8 குடையவர்கள் குறிப்பிட்ட மாரகாதிபதிகள். புதன் மாரகாதிபதியாக பொதுவான மாரகாதிபதியாக 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் 3ஆம் அதிபதியான நிரந்தர ஸ்திர லக்னத்திற்கு உரிய மாரகாதிபதியான அமாவாசை சந்திரனால் இவருக்கு வந்து மரணம் நிகழ்ந்திருக்கிறது. மரணம் தற்கொலை என்பதற்கு காரணம் இங்கே ராகு வந்து லக்னத்தை ஆக்குவை பண்ணதுனால தான். தற்கொலை செய்வதற்கு தூண்டக்கூடிய மிக முக்கியமான கிரகம் ராகு. எண்ணங்களை மனதை ஆக்கிரமித்து ஒரு மனிதன் எப்போது தற்கொலை செய்து கொள்கிறான்னா
தன்னுடைய மனசை வந்து ஒரு இருள் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும் போது தான் அத்தனை நம்பிக்கைகளும் போய் மனம் தூண்டப்பட்டு செத்து போன்ற சூழ்நிலையில் மனம் தூண்டப்பட்டு அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். இதற்கான முழுமையான அமைப்பு ராகுவை சேரும், அடுத்து சனியை சேரும். சனி ராகு இந்த ரெண்டு அமைப்புகளும் பலவீனமாகும் போது தான் ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும். அந்த அமைப்பின்படி ராகு வந்து பூரணமாக அவருடைய இதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மரண அமைப்புகள் தற்கொலை அமைப்புகள் வந்துருச்சு.